ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையல் அறை. இன்னைக்கு நம்ம ஆரோக்கியமான அதே சமயத்தில் பாரம்பரியமான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி உளுந்தம் பால். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம ஹார்லிக்ஸ், போன்வீட்டா, அப்புறம் பூஸ் எல்லாம் போட்டு தரது பதிலாக இந்த ஹெல்தியான உளுந்தம் பால் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் ஃபைபர், கால்சியம், அயன் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ இந்த ஆரோக்கியமான உளுந்தம் பால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. உளுந்தம் பால் பண்ணுறதுக்கு நான் கால் கப்பு உளுந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணியில் ஒரு 3-4 தடவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அது இருக்கிற பிசுபிசுப்பு தன்மையும் அப்புறம் பச்சை வாசனையும் போகும். இப்போ நம்ம அலம்பி எடுத்து வச்சுருக்கிற உளுந்த ஒரு குக்கரில் சேர்த்துட்டு அதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரில் இட மூடி 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ குக்கர் ஸ்டீம் விட்டாச்சு. உளுந்து பாருங்க நல்லா மலந்தாப்பில் வெந்திருக்கு. நசுக்கி பார்த்தோன்னா நல்லா அது வந்து மசியணும், அந்த மாதிரி உளுந்து வெந்திருக்கணும். இப்போ உளுந்தை வந்து தனியாக தண்ணி இல்லாமல் எடுத்து உளுந்து நல்லா ஆறினக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்டாக வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பருப்பே தெரியக்கூடாது, அந்த மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் உளுந்தங்கஞ்சி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச உளுந்த நம்ம வேக வச்ச குக்கர்லேயே சேர்த்துட்டு மிச்சம் அதை ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா ஜாரில், அதை நம்ம வேக வச்ச தண்ணியிலே இன்னொரு தடவை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஜார்லலாம் ஒட்டாமல் நமக்கு நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த வேக வச்ச குக்கர்லேயே சேர்த்து கட்டி இல்லாமல் ஒரு தடவை விஸ்கால கலந்து கொடுக்கலாம். எங்களுக்கு உளுந்த கஞ்சி கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்டா பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இனிப்புக்கு 1/4 கப்பு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணா கருப்பட்டி, வெல்லம், பனம் கல்கண்டு என்ன வேணா போட்டுக்கலாம். இந்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து 5-10 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைக்கணும். கொதித்த உடனே நம்மளுக்கு கொஞ்சமாக கெட்டி ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம திக்கான 1 கப் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் வந்து இதுக்கு வந்து தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பாரம்பரிய முறையாக பண்ணும் போது தேங்காய் பால் தான் சேர்ப்பாங்க. இதில் வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுக்க முடியாதவங்க நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலும் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துக்கப்புறம் உடனே நம்ம சிம்மில் வச்சுட்டு ஓரத்தில் லைட்டாக கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா தேங்காய் பால் வந்து நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உளுந்தம் பால் வந்து திரிஞ்சு போயிடும். இப்போ நம்மளுக்கு ஆரோக்கியமான பாரம்பரியமான உளுந்தம் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்தம் பால் அட்லீஸ்ட் வாரத்தில் நின்றால் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்க வளர்கிற பிள்ளைங்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் என்னோட பிளேலிஸ்டில் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.